வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு அண்ணன் தம்பி ரியாக்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு புது படத்துடைய ட்ரெய்லர் பார்க்க போறோம், தெலுங்கு படத்துடைய ட்ரெய்லர். எங்க தெலுங்கு சகோதரர்கள் சில பேர் வந்து பாருங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி என்னடா இது பார்த்தா கையில் ஆனந்த் எல்லாம் இருந்தாங்க, சரி ஓகே பாக்கலாமேன்னு பார்த்தா ரிலீஸ் பண்ணது யாரு? மகேஷ் பாபு ஐயா அவர்கள். அவரே ரிலீஸ் பண்ணிருக்காருன்னா ஒரு கண்டென்ட் தரமா இருக்கும்னு அர்த்தம். சரி என்னதான் இருக்குன்னு பாப்போமே. இன்னைக்கு உங்க முதல்ல படத்தோட பேரை சொல்லிடலாம். ஆமா, ஸ்ரீதேவி சோடா சென்டர். ஆமா, படத்தோட ஸ்ரீதேவி சோடா சென்டர் ட்ரைலர், அதாவது ட்ரைலர் வந்திருக்கு. இப்போ இது வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு முதல் தடவை வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை சேர்த்து அமைக்கிறீங்க. அப்பதான் மணி ஓசோட நம்ம கண்டென்ட் உடனடியாக வந்து சேரும். அதே மாதிரி கீழே சோசியல் மீடியாவுக்கு போனீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்துட்டு நம்ம சோசியல் மீடியாவோட லிங்க் எல்லாம் இருக்கும், அதுலயும் ஃபாலோ பண்ணி எல்லாத்துலயும் சேர்ந்து பயணிங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம், அதுக்கப்புறம் நிறைய அதை பத்தி பேசலாம். ఏం పేరు తమ్ముడు? ఏ కేసు మీద వచ్చా? అన్నికి ఎలక్కు మర్డర్ కేసులో వచ్చాడు, జాగ్రత్త. జైలుకి వచ్చిన మనిషి, జైలు నుంచి బయటికి వెళ్ళిన మనిషి ఎప్పటికి ఒక్కటి కారు. మంచోడే కరి మనోడు కాదు. చెడుగా ఉండాలంటే చాలా కష్టంరా. ఆడి కడుపు నిండినా కళ్ళు నిండవరా. నీ వదిలేంటే నువ్వు నీ కొడుకు ఎన్నారా? 1972 అక్కడ ఒక ప్రాణం పోయి పరిస్థితి, డాక్టర్ సిల్ అడిపోయింది. మరి మాకు జరిగిన విషయం చిన్నదా? గోళీ చూడా వందే బలి తగ్గించింది, మన చేయి దారిపోయింది. హీరోదానా? పారిపోయిన ప్రతిసారి దాన్ని వెనక్కి తీసుకురావడం నా పని అయిపోయింది. పరువు పోతే ప్రాణం పోయినట్టేనండి బాబు. శ్రీదేవికి పెళ్లి చేసేస్తారా? இந்த மாசமே வருது போலியா? இங்கிலீஷன் தியேட்டர் தியேட்டர் அங்கெல்லாம் தியேட்டர்ல வந்தா இது ஆக்சுவலி தியேட்டர் திறந்துச்சு போல. பெல் பாட்டம் நேற்று ரிலீஸ் ஆயிருக்கு, எல்லாத்தையும் தியேட்டரும் தியேட்டர் தான் போட்டிருக்காங்க. மற்ற ஊர்ல தியேட்டர் ஓபன் பண்ண ஸ்டேட்ல எல்லாம் வந்துட்டு தியேட்டர் ஓபன் பண்றாங்க. நம்ம ஊர்ல தான் எப்ப திறப்பாங்கன்னு தெரியல. திறப்பாங்க கூடிய சீக்கிரம். இன்னும் ரெண்டு நாள்ல நம்மளுக்கும் ஒரு நல்ல செய்தி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆமா, அண்ணன் சிஎம் அப்படி சாதிச்சிருக்காரு. என்ன இருக்கு நம்மளுக்குன்னு இருக்கு, அதுக்கு ஒரு நிபுணர் குழு வச்சிருக்கிறோம். அது ஒரு போலீஸ் குரூப், அது ஒரு குரூப். அந்த குரூப்ல இருந்து இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அடுத்த மாசம் கண்டிப்பா, ஏன்னா விநாயகர் சதுர்த்தி இந்த மாதிரிலாம் வருது, அதனால ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லைன்னா 15th அப்புறமா இருக்கும் கண்டிப்பாக. சரி, இது ஒரு ஒரு ஜாதி கலவரம் இருக்கிற ஒரு படம் தெளிவாக மாதிரி அப்படி இப்படி போகுது. ஃபுல் ஆக்ஷன் சீக்வன்ஸாக தான் இருக்குது. அதுவும் அப்பா தான் வில்லனாவே இருப்பாரு. ஜாதிக்கு பத்தி படம் எப்படிங்க அப்பா தாங்க வில்லனா இருக்க முடியும்? நானா அப்படின்னே எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு, அது அப்பா அப்பா தான் வில்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றது. ஒரு படத்துல பயங்கரமான ஆக்ஷன் படம் படம் ஆரம்பிச்சு லவ் போர்ஷன் தவிர பாக்கி பூரா ஆக்ஷன். ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோ யாருன்னு எங்களுக்கு தெரியல, ஆனா பாக்க எங்களுக்கு தெரியாதுக்கு மன்னிச்சிருங்க. ஏன்னா பெரிய ஹீரோ கூட இருக்கலாம் அவரு. அவர் யாரு, அவரை பத்தி என்னங்கிறது கொஞ்சம் உங்களுக்கு எல்லா டீடைல்ஸ்லாம் தெரியும். நல்லா இருக்கும். அவரை பத்தின மற்ற விஷயங்களும் நம்ம பார்ப்போம். இதுவும் மேலும் மேலும் ஒரு அப்டேட்ஸ்கள் அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு பவர்ஃபுல் ஆக்ஷன் பேக்ட் இன்ட்ரெஸ்டிங்கான படமா இருக்கும் தான் நினைக்கிறேன். போர் அடிக்காம பாக்குற கண்டிப்பா. இவ்வளவு பெரிய தெலுங்கு இண்டஸ்ட்ரியோட ஒரு பெரிய ஸ்டார் ரிலீஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா அதில் மேட்ரு இல்லாமல் இருக்கும், விஷயம் இல்லாததான் இருக்குமா?
நம்பி பார்த்துருக்கோம், நீங்களும் எல்லாரும் நம்பி பாருங்க. அந்த ட்ரெய்லர் ஃபுல் ட்ரெய்லரில் எல்லாமே செம்மாக்குமே, ஒரு இது மட்டும் எனக்கு செம்ம காமெடியாக பட்டுச்சு. என்னது இந்த வடிவேல இதில் சிங்கமுத்து ஆட்டோக்குள்ள போட்டு குத்து குத்துனு குத்துவா, சுற்றி வந்துட்டு குத்திக்கிட்டே இருப்பான் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் ஒரு சீனில் மரத்துல அதை பார்த்த உடனே டக்குன்னு எனக்கு அதுதான் ஞாபகம், இது அது இல்லை அப்படின்றதான் ஞாபகம் சொல்றது. ஏதாவது அவருடைய வெளியே பண்ணிட்டு அதை நம்ம ஒரு சீனா பார்க்கும் போது நல்லா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஒரு இதுல பார்க்கும்போது, ட்ரைலர்ல பார்க்கும்போது அது அப்படி இருக்குது. பார்ப்போம் எப்படி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு நம்புறோம். பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணி உங்களோட பதிவுகளை பதிவு பண்ணுங்க. அதே மாதிரி இவரை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸும் கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் மணி வாஷோட எங்க கண்டென்ட் உடனடியாக வந்து உங்கள்கிட்ட சேரும். ஆமா, கீழே சோஷியல் மீடியா லிங்க் இருக்கு, அதையும் கிளிக் பண்ணி உங்களுக்கு பயணிங்க. இதே மாதிரி ஒரு வேற லெவல் வீடியோட உங்களை வந்து சந்திக்க வரைக்கும் பாய், நன்றி, மீண்டும் சந்திப்போம்.